சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது நம்ம ஹீரோயின் யூன்டெக்கு காப்ளின் மூலமா ஒரு ரெஸ்டாரன்ட்ல ஜாப் கிடைச்சிருக்கும். அந்த ரெஸ்டாரன்ட்டோட ஓனர் ஒரு லேடி. அவங்களோட நேம் சியோன். அதே மாதிரி யூன்டெக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த மிஸ்டீரியஸ் லேடி ஷின் இன்டைரக்ட்டா நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல யூன்டெக் காப்ளின் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்கிற மேஜிக்ல இருக்கிற நெருப்பு அணைப்பாங்க. அந்த இடத்துக்கு காப்ளின் வருவாருன்னு பார்த்தா கிரிம் ரீப்பர் வந்திருப்பாரு. சோ அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதை இன்னிக்கான வீடியோல பாத்துறலாம். யூன்டெக் அவங்களுடைய கண்ணுக்கு கிரிம் ரீப்பர் தெரியாத மாதிரி அவங்க அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு காப்ளின் வந்துடுறாரு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் தான் நெருப்பு அணைச்சு காப்ளின் அந்த இடத்துக்கு வர வைக்கிற மாதிரி ப்ரே பண்ணிருப்பாங்க. நம்ம காப்ளின் அந்த கிரிம் ரீப்பர் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்காங்கன்ற விஷயம் தெரியாம நம்ம ஹீரோயின் யூன்டெக் காப்ளினுடைய கண்ணெல்லாம் மூட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஆளுடைய ஃபேஸ் நீ பார்க்க கூடாது, அவர் கிரிம் ரீப்பர், அவர் மட்டும் நீ பார்த்தா கண்டிப்பா உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. காப்ளின் யூன்டெக்குடைய கையை எடுத்து விட்டுட்டு நீ எந்த விஷயத்தை நினைச்சும் பயப்பட தேவையில்ல, அவர் கிரிம் ரீப்பர்ன்றது எனக்கு முன்னாடியே தெரியும், நாங்க ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யூன்டெக் கிட்ட சொல்றாரு. இங்க நடந்துட்டு இருக்கிற எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கிற கிரிம் ரீப்பர், உனக்காக நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நீ இப்ப பேசிட்டு இருக்கிறது யார் கூட தெரியுமா, அவர் காப்ளின், அவர் தான் உண்மையான காப்ளின் சொல்லிட்டு யூன்டெக் கிட்ட கிரிம் ரீப்பரும் சொல்லிடுறாரு. இந்த இடத்துல யூன்டெக் ப்ரொடெக்ட் பண்ணணும் காப்ளின் நினைக்கிறாரு. ஆனா கிரிம் ரீப்பர் யூன்டெக் சோலை எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா கிரிம் ரீப்பரை பொறுத்த வரைக்கும் யூன்டெக் உயிரோட இருந்திருக்க கூடிய ஆளே இல்ல. இந்த மாதிரி எல்லா விஷயமும் சேஞ்ச் ஆனதுக்கு காரணமே காப்ளின் தான். இந்த எல்லா விஷயத்தை பத்தி இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இத கிரிம் ரீப்பர் யோசிச்சு பாத்துட்டு அந்த பொண்ணுக்கு நீ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாத, அவ ஒரு மிஸ்ஸிங் சோல், அவ இந்த பூமியில வாழறதுக்கு தகுதி இல்லாத ஆள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே நம்ம காப்ளின் பதிலுக்கு, உனக்கு காப்ளின பத்தின எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் தெரியும், இந்த பொண்ணுக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன், இவதான் காப்ளின்ஸ் பிரைட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீ மட்டும் இவருடைய சோல் எடுக்கிறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த நீ பண்ணிருக்கன்னு எனக்கு தெரிய வந்தா ஒரு காப்ளினுடைய ஃபுல் பவர் என்னன்ற விஷயத்த நான் உனக்கு காட்ட வேண்டிய நிலைமை வந்துடும், அதனால நீனே மரியாதை அந்த இடத்த விட்டு போயிட அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அப்படி காப்ளின் சொன்ன உடனே அந்த இடத்த விட்டு கிரிம் ரீப்பர் போயிடுறாரு. அவர் போயிட்டு அப்புறம் யூன்டெக் காப்ளின் கிட்ட ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மீட் பண்ணும் போதெல்லாம் நிறைய டைம் யூன்டெக் காப்ளின் கிட்ட நீங்க காப்ளின் தானே சொல்லி கேட்டிருப்பாங்க, நீ சொல்ற மாதிரி நான் ஒன்னும் காப்ளின் எல்லாம் கிடையாது, நான் உனக்கு ஒரு கார்டியன் அவ்வளவுதான் சொல்லி நம்ம காப்ளின் யூன்டெக் கிட்ட போய் தான் சொல்லி இருந்திருப்பாரு. அப்புறம் யூன்டெக் காப்ளினை பார்த்து, நீங்க அந்த கிரிம் ரீப்பர் கிட்ட சொன்னது உண்மையா, நான் தான் நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த பிரைடா, அப்ப நான் தான் காப்ளின்ஸ் பிரைட், அது உண்மையானு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே காப்ளின், நான் சொன்னது உண்மை கிடையாது, நான் உனக்கு கிரிம் ரீப்பர் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் அப்படி ஒரு போய் சொன்னேன், நீ காப்ளினுடைய பிரைடா இருக்கவே முடியாது, உன்னால ஆவிங்களை பார்க்க முடியலாம், ஆனா கண்டிப்பா நீ காப்ளினுடைய பிரைட் கிடையவே கிடையாது, ஏன்னா என்கிட்ட நீ பாக்கணும்னு நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்த உன்னால பார்க்கவே முடியல, நீ மட்டும் காப்ளினுடைய பிரைடா இருந்தா கண்டிப்பா அதை கரெக்டா சொல்லிருப்பேன், நீ ஆனா அப்படி இல்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாஷா பேசிடுறாரு. யூன்டெக்கு காப்ளின் அப்படி இல்லாம சொல்றதை கேட்ட உடனே, எனக்கும் காப்ளினுடைய பிரைடா இருக்கணும்னு ஒன்னும் ஆசை கிடையாது, நான் ஒரு ஹைஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு, என்னுடைய லைஃப்ல நிறைய விஷயத்த நான் பார்க்க வேண்டியது இருக்கு, அதனால நீங்க இனிமே என்ன பார்க்க வர வேணாம், உங்களுடைய லைஃப்ல நீங்க சந்தோஷமா இருங்க, என்னுடைய லைஃப் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யூன்டெக் காப்ளின் மேல கோச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காப்ளின் வந்து இடத்த விட்டு போயிடறாரு, யூன்டெக் அங்க இருந்து போயிடறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா காப்ளின் அவர் தங்கி இருக்கிற இடத்துல என்டர் ஆகிட்டு இருக்காரு. அவர் வர்றதை பார்த்த உடனே கிரிம் ரீப்பரும், என்ன நீ இவ்வளவு வருஷமா தேடிட்டு இருந்த அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு போல, அப்ப அந்த பொண்ணுதான் காப்ளினுடைய பிரைடா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நம்ம காப்ளினும் கடுப்பா, இல்ல அந்த பொண்ணு கண்டிப்பா காப்ளினுடைய பிரைடா இருக்க முடியாது, ஏன்னா அவளால என்னுடைய செஸ்ட்ல இருக்கிற அந்த ஸ்வாட பாக்க முடியல, அப்புறம் எப்படி அந்த பொண்ணால என்னுடைய பிரைடா இருக்க முடியும் அப்படின்னு கிரிம் ரீப்பர் கிட்ட சொல்றாரு. கிரிம் ரீப்பரும், எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணுடைய கண்ணுக்கு அந்த ஸ்வாட் தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் கூட எடுக்கலாம், நம்மளால அதுக்குள்ள முடிவு பண்ண முடியாது, அந்த பொண்ணு நீ தேடிட்டு இருக்கிற அந்த பிரைடா இருக்க முடியாதுன்னு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நைட் டைம் காப்ளின் அவருடைய ரூம்ல படுத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா லாஸ்டா யூன்டெக் கிட்ட ரொம்பவே ஹார்ஷா பேசியிருப்பாரு, நான் எதுக்காக நான் தான் காப்ளின் என்ற உண்மையை உன்கிட்ட சொல்லணும், நீ கண்டிப்பா காப்ளினுடைய பிரைடே கிடையாது, அப்புறம் என்ன பத்தின விஷயம் எல்லாமே தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ஷா பேசியிருப்பாரு, நம்ம இப்படி பேசிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் யூன்டெக் காட்டுறாங்க. யூன்டெக் அவங்களுடைய வீட்டுக்கு போகாம லைப்ரரியில அங்கேயே படுத்து தூங்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காப்ளின் நினைச்சு. நம்ம கடைசியா காப்ளின் கிட்ட அப்படி கோபமா பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. யூன்டெக் காப்ளின் கிட்ட இருந்து வாங்கின அந்த மேப்பிள் லீஃப் அவங்க கிட்டே இருக்கிறதுனால எப்பவுமே காப்ளின் பத்தின மெமரிஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. அதனால எந்த விஷயத்தையும் பத்தி கவலைப்படாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக அந்த லைப்ரரியில இருக்கிற ஒரு புக்ல அந்த லீஃபை வச்சிருக்காங்க. அப்படி பண்ணாலாவது காப்ளின் பத்தி யோசிக்காம ஃபீல் பண்ணாம கொஞ்ச நேரமாவது ரிலாக்ஸா இருப்போமா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக அப்புறம் அந்த லைப்ரரி விட்டு நம்ம ஹீரோயின் யூன்டெக் வெளியே போயிடறாங்க. இப்ப அப்படியே காப்ளினுடைய வீட்டுல அவங்க வீடே ஒரே பனிமூட்டமா இருக்கு. இந்த காப்ளின் கேரக்டர் மட்டும் எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டோ இல்ல கஷ்டப்பட்டுட்டோ இருந்தாருனா இந்த மேகலாம் இருட்டிட்டு வந்துடும், அப்படியே பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். காப்ளினுடைய வீட்டிலேயே தங்கி இருக்கிற டியூக்கும் கிரிம் ரீப்பருக்கும் ஒண்ணும் புரியல, இது என்னடா இது எப்பவுமே இல்லாத மாதிரி இந்த அளவுக்கு வீடு பனிமூட்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களை அங்க எங்க தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா கிரிம் ரீப்பருக்கு நல்லா தெரியும், அவர் நேரா காப்ளின் கிட்ட வந்து, இங்க பாரு நீ இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எங்க எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கு, நீ எதுக்காக இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும், அந்த பொண்ணு கிட்ட நீ ரொம்பவே கோவமா பேசிட்டு வந்திருக்க, உனக்கு அந்த பொண்ணுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா நீ போய் நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லணும், நீ போய் சாரி கேட்கணும், அதை விட்டுட்டு வெளியே இருக்கிற மத்தவங்க எல்லாருமே ஏன் கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு கிரிம் ரீப்பர் சொல்றாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கிற டியூக் அவன் காப்ளின் அங்கிள் தான் கூப்பிடுவான். என்னதான் அந்த டியூக் அவனுடைய அங்கிள் காப்ளின் தெரிஞ்சாலும் காப்ளின் அந்த பிரைட கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா உயிரோட இருக்காருன்ற விஷயம் தெரியாது. இந்த எந்த விஷயமும் தெரியாம காப்ளின பார்த்து, அங்கிள் நீங்க ஏதாவது பொண்ணு டேட் பண்றீங்களா, அவங்க யாரு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். கிரிம் ரீப்பரும், உங்க அங்கிள் ஒன்னு டேட்டிங் எல்லாம் பண்ணல, அவருக்கு அர்ஜென்டா ஒரு பிரைட் வேணும்னு சொல்லி ஆல்ரெடி கடுப்புல இருக்கிற காப்ளின் இன்னும் கடுப்பேத்திட்டு இருக்காரு. இந்த டியூக்கும் ஷாக் ஆகிட்டு, அப்படியா, அப்ப
உங்க மேலதான் மிஸ்டேக் இருக்குன்னு அந்த பொண்ணு கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க. அதுதான் சரியானதுன்னு காப்ளின பார்த்து சொல்றாரு. வர்ற கோபத்துக்கு காப்ளின் என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க ரெண்டு பேர் மேலயும் மாறி மாறி மேஜிக் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிரிம் ரீப்பரும் விடாம அவருடைய மேஜிக் பவர் காப்ளின் மேல யூஸ் பண்றாரு. நடுவில் இந்த டியூக் தான் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கான். இவ்வளவு நல்லா காப்ளின் மட்டும் தான் நம்ம வீட்டுல இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்த டியூக்கு இப்பதான் இன்னொரு விஷயமும் தெரிய வருது. அங்க தங்கி இருக்கிற இன்னொரு ஆளு கிரிம் ரீப்பர் அப்படின்னு சொல்லி அவனை கட்டி போட்டு உட்கார வச்ச இடத்துல அதே ஷாக்லயே உட்காந்துட்டு இருக்கான். இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிரிம் ரீப்பர் என்னுடைய ஹேட்டனை வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே கிளம்பிடுறாரு. காப்ளின் கிட்ட பார்த்த உடனே டவுட் ஆயிடுது. ஒருவேளை அந்த பொண்ணு யூன்டெக் தான் தேடி போறானான்னு சொல்லிட்டு அப்படியே காப்ளின் யூன்டெக் கிட்ட மன்னிப்பு கேட்கலான்ற சாக்குல யூன்டெக் உடைய வீட்டுக்கே போறாரு. அவர் அங்க எவ்வளவு தேடி பார்த்தாலும் நம்ம ஹீரோ யூன்டெக் அவரால் கண்டுபிடிக்க முடியல. இவ அப்படி எங்கதான் போயிருப்பான்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அவருக்கு பக்கத்துல ஹேட்டை வாஷ் பண்ண போறான்னு சொன்ன கிரிம் ரீப்பர் பக்கத்துல நின்னுட்டு இருக்காரு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அந்த பொண்ணை தான் தேடி வந்தா அந்த பொண்ணு என்னால கண்டுபிடிக்க முடியல. அவளை நீ சாகடிச்சிட்டியா அவளுடைய சோலை எடுத்துட்டியான்னு காப்ளின் கிரிம் ரீப்பர் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. கிரிம் ரீப்பரும் நானும் அந்த பொண்ணை பார்க்கலாம் தான் வந்தேன், ஆனா அவளுடைய வீட்டுல அவ பக்கத்துல இருக்கிற இடம் சொல்லிட்டு நான் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டேன், அவளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் யூன்டெக் அவங்க புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ண அந்த ரெஸ்டாரண்ட்லயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எப்படி வீட்டுக்கு போனாலும் அவங்களுடைய ஆண்ட் கூட அவங்களுக்கு பிரச்சனை தான். அவங்க லைஃப்ல அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கூட நம்ம ஹீரோயினுக்கு நல்லா தான் சப்போர்ட் பண்றாங்க. அதனால அங்கேயே படுத்து தூங்கலாம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே அவங்க ஆல்ரெடி மீட் பண்ண ஒரு லேடியோட ஆவியை மறுபடியும் மீட் பண்றாங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயின் யூன்டெக்கை பார்த்து நீ தான் காப்ளின்ஸ் பிரைட் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க. யூன்டெக் வந்து ஆவியை பிடிச்சி நீங்க எதுக்காக என்ன காப்ளின்ஸ் பிரைட்னு சொல்றீங்க, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த லேடியோட ஆவி ஆல்ரெடி நாலு ஆவிங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பாங்க. அதுல ஒரு வயசான பாட்டி இருக்காங்க, அவங்க தான் எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் நேரா போயிட்டு அந்த வயசான பாட்டி கிட்ட அவங்க கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த எல்லா குவெஸ்டின்ஸுமே கேக்குறாங்க. அவங்களும் யூன்டெக் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உன்னுடைய அம்மாக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்து அவங்க உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க பிரெக்னண்டா இருந்தாங்க. உங்க ரெண்டு பேருடைய உயிரை சேவ் பண்ணதே காப்ளின் தான். காப்ளின் மட்டும் உன்னுடைய உயிரை காப்பாத்தாம இருந்திருந்தா நீ உயிரோட வாழ்ந்தே இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த காப்ளின் தேடிட்டு இருக்கிற அந்த பிரைடே நீ தான் அப்படின்னு நிறைய விஷயத்த அந்த வயசான பாட்டியுடைய ஆவி யூன்டெக் கிட்ட சொல்றாங்க. காப்ளினும் இவங்க எல்லாருமே இப்ப பேசிட்டு இருக்கிறது தூரத்துல நின்னு பாத்துட்டு இருக்காரு. எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் யூன்டெக்கே புரிய வருது. இந்த எந்த விஷயமும் தெரியாம காப்ளின் கிட்ட நம்ம ரொம்பவே மோசமா நடந்துகிட்டோம். அவர் தான் நம்ம லைஃபை சேவ் பண்ணிருக்காரு. அவர் தான் நம்மளுடைய காட் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் யூன்டெக் வராதனால அவங்களுடைய ஆண்ட் பயங்கரமா சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு யூன்டெக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. யூன்டெக்கோட ஆண்ட் வந்து ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட பேசி அவங்கள மிரட்டலாம்னு பார்த்தா நம்ம ரெஸ்டாரண்டோட ஓனர் சியோன் அந்த ஆண்ட்டை பேசவே விடாம மிரட்டி அனுப்பிடுறாங்க. அந்த ஆண்ட் வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க நிறைய பேருக்கு பணம் திருப்பி தர வேண்டியது இருக்கு. அப்ப அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஆளுங்க யூன்டெக்கோட ஆண்ட்டை பாத்துறாங்க. நேரா போயிட்டு அந்த ஆண்ட்டை மிரட்டி நீ எங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்தை திருப்பி தருவியா மாட்டியான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆண்ட்டும் என்னோட வீட்டுல இருக்கிற யூன்டெக் கிட்ட தான் நிறைய பணம் இருக்கு, அந்த பொண்ணுடைய அம்மாவை மேல நிறைய பணத்தை டெபாசிட் பண்ணிருக்காங்க, ஆனா அந்த பொண்ணுடைய பாஸ்புக் எங்க தான் போகுதுன்னு தெரியல. அதை நான் தேடும் போதெல்லாம் அந்த வீட்டை விட்டு மாயமா மறைஞ்சு போயிடுது. எனக்கு தெரிஞ்ச அந்த பாஸ்புக் அந்த பொண்ணு யூன்டெக் தான் எடுத்துட்டு போயிருப்பான். நீங்க மட்டும் அவளை கண்டுபிடிச்சு அந்த பணத்தை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயின் யூன்டெக் தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம யூன்டெக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாம ரோட்ல ரொம்பவே சந்தோஷமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு கேங்ஸ்டர்ஸும் அவங்களுடைய மிரட்டி அவங்களை கார்ல கடத்திட்டு போயிடுறாங்க. என்னுடைய பாஸ்புக் எங்க இருக்கு, அதுல இருக்கிற பணம் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்னுடைய பாஸ்புக் என்கிட்டயே இல்ல, அது வீட்டுல என்னுடைய ஆண்ட் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேங்ஸ்டர்ஸ் யூன்டெக் போய் தான் சொல்றாங்கன்னு நினைச்சு அவங்க பேச்சு கேட்காம அவங்க அப்படியே கார்ல கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா காப்ளினும் கிரிம் ரீப்பரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கார்ல அந்த கேங்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டி இருக்கிற நம்ம ஹீரோயின் யூன்டெக் அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் அந்த கேங்ஸ்டர்ஸ்ல ஒரு ஆளு ஸ்மோக் பண்றதுக்காக லைட் ஆன் பண்ணிடுறோம். இந்த விஷயத்தை யூன்டெக்கும் பாத்துறாங்க. அதுல இருக்கிற நெருப்பு மட்டும் அவங்க அணைச்சிட்டா கண்டிப்பா இந்த இடத்துக்கு அவங்களால காப்ளின வர வச்சிட முடியும். அதை அவங்க ஊதி அணைக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது அந்த கேங்ஸ்டர்ஸ்ல ஒரு ஆள் நம்ம ஹீரோயினை தடுத்துறோம். யூன்டெக்குடைய ஷோல்டர்ல இருக்கக்கூடிய அந்த டாட்டூ மாதிரியான டிசைனும் க்ளோ ஆக ஆரம்பிக்குது. இந்த ரெண்டு கேங்ஸ்டர்ஸும் அந்த கார்ல தப்பிச்சு போகலாம்னு சொல்லி வேகமா போயிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்க முன்னாடி யாரோ ரெண்டு பேர் நடந்து வர மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அவங்க வண்டியை நிறுத்திட்டு யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய காருக்கு ஆப்போசிட்ல இருந்து ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. அந்த ரெண்டு பேர் வேற யாரும் இல்ல, நம்ம காப்ளினும் அந்த கிரிம் ரீப்பரும் தான். காப்ளினால அவருடைய ஸ்வாட செஸ்ட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு அந்த சாபத்துல இருந்து தப்பிக்க முடியாது. ஆனா அவருக்கு ஏதாவது தேவைப்படுற டைம்ல அந்த ஸ்வாடோடைய பவர் அவரால் யூஸ் பண்ண முடியும். அப்படிதான் அவருடைய ஸ்வாட எடுக்கிறாரு. அந்த காரியை ரெண்டா பொழந்துடுறாரு. அந்த காருடைய ஒரு சைட்ல நம்ம ஹீரோயின் யூன்டெக் வந்துடுறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சைட்ல அந்த ரெண்டு கேங்ஸ்டர்ஸும் மாட்டிக்கிறாங்க. அந்த ரெண்டு கேங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த காரை விட்டு வெளியே வந்த அப்புறம் தான் யூன்டெக் ரொம்பவே நிம்மதியா இருக்கு. காப்ளின் அந்த ரெண்டு கேங்ஸ்டர்ஸும் பண்ண தப்புக்காக இந்த ரோட்ல அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்காக வேற யாரும் வந்துடக்கூடாதுன்ற மாதிரியும் இந்த ரெண்டு கேங்ஸ்டர்ஸும் இப்ப மாட்டி இருக்கிற இந்த லொகேஷன் எந்த மேப்லயும் ஷோ ஆகாத மாதிரி ஒரு மேஜிக் பவர் யூஸ் பண்ணிடுறாரு. நம்ம எதுக்கு சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு கிரிம் ரீப்பரும் இப்ப அந்த ரெண்டு கேங்ஸ்டர்ஸும் காப்ளினும் கிரிம் ரீப்பரையும் மீட் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த எல்லா மெமரிஸுமே அவர் எரேஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் இவங்க மூணு பேருமே சேர்ந்து அந்த இடத்துல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. யூன்டெக் பாதி தூரம் போன உடனே டயர்ட் ஆயிடுது. நம்ம மூணு பேரும் ரொம்ப நேரமா நடந்துட்டு தான் இருக்கும், இந்த ரோட்ல பஸ் டாக்ஸின்னு எதுவுமே வராதா, இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்கிறது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியே இவங்க எல்லாருமே ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் காப்ளினும் யூன்டெக்கும் ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யூன்டெக் அவங்க பண்ணது எல்லாம் தப்புன்றது தெரிய வந்துருது. ஏன்னா அவங்களுடைய அம்மாவுடைய உயிரும் அவங்களுடைய உயிரும் இந்த காப்ளின் தான் சேவ் பண்ணிருக்காரு. அதனால அவங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கற மாதிரி கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. காப்ளினும் நீ கண்டிப்பா சரியா சாப்பிட்டு இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ ஏன் இங்கே டின்னர் பண்ணிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா யூன்டெக் அதெல்லாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் யூன்டெக் இவ்வளவு
இவ்வளவு சோகமா இருக்கிறத பார்த்த உடனே காப்ளின் யூன்டெக் உடைய லைஃப்ல உங்களுக்கு யார் யார் தான் பிரச்சனை தரான்ற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுக்கிறாரு. யூ குட் ஹெல்ப் மூலியமா அந்த லிஸ்ட்ல யூன்டெக் யாரால ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தா யூன்டெக் உடைய ஆண்டும் அவங்களுடைய ஃபேமிலி ஆளும் தான். யூன்டெக் உடைய ஆண்டை சும்மா விட்டுற கூடாது, ஏதாவது பனிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு காப்ளின் அவருடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி கோல்டு பிஸ்கெட்ஸ் வர வைக்கிறாரு. இதே மாதிரி நிறைய கோல்டு பிஸ்கெட்ஸ் கிரியேட் பண்ணும்போது தான் சின்ன வயசுல டியூக்கு அவன் இவ்வளவு நாள் அங்கிள் நினைச்சிட்டு இருந்த அவனுடைய அங்கிள் அப்பதான் அவனுக்கே ஃபர்ஸ்ட் டைம் காப்ளின்னு தெரிய வந்திருக்கும். இப்ப அதே மாதிரி மறுபடியும் கோல்டு பிஸ்கெட்ஸ் ரெடி பண்ணி யூன்டெக் உடைய ஆண்டோட வீட்டுல அவங்க கண்ணுல படுற மாதிரி பண்ணிடுறாரு. அவங்க அதை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. யூன்டெக் கிட்ட இருந்து கிடைக்க போற அந்த பணத்துக்காக தான் அவங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை யூன்டெக் அவருடைய அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த மாதிரி கோல்டா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காளா, இது அவ கைக்கு கிடைக்கவே கூடாது, நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே இதை ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிடறாங்க. யாருக்கு அதிகமா வேணும் யாருக்கு கம்மியா வேணும் அப்படின்ற மாதிரி நைட்டு பூரா தூங்காம அந்த கோல்டு பிஸ்கெட்ஸே பாத்துட்டு இருக்காங்க. ஆனா மார்னிங் இருந்து பார்த்தா அந்த ஆண்டோடைய பொண்ணு அந்த எல்லா கோல்டு பிஸ்கெட்ஸ் எடுத்துட்டு ஓடிட்ட மாதிரி காட்டிடுறாங்க. அவங்களும் அவங்க ரோடு ஃபுல்லா தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே ரெஸ்டாரண்ட்ல இருந்து உட்காந்து காப்ளின் ரொம்பவே சந்தோஷமா பாத்துட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா காப்ளின் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காருன்றது டியூக் பாத்துட்டு நீங்க எதை பத்தி இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நான் ரொம்ப வருஷமா ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன், அந்த ஆள் இன்னும் கண்ணிலே மாட்டல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காப்ளின் இந்த இடத்துல அவருடைய பிரைட பத்தி பேசல. 900 வருஷத்துக்கு முன்னாடி காப்ளின் ஒரு வாரியரா அதாவது கிம்சனா இருந்திருப்பாரு. அந்த டைம்ல அவருடைய நாட்டோட கிங்கா இருந்த அந்த ஆளதான் காப்ளின் மறுபடியும் அவருடைய லைஃப்ல பாக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு. அந்த கிங் அப்பயே இறந்து போயிட்டாரு, மறு ஜென்மத்துல கண்டிப்பா உயிரோட வந்திருக்கணும். அந்த கிங் பண்ண தப்புக்காக அந்த டைம்ல என்னால அவன ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனா இப்ப அவன் மறு ஜென்மத்துல உயிரோட இருந்து என் கண்ணுல மாட்டிட்டானா அவனை கண்டிப்பா நான் சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.